இருந்துச்சா பிரியாணி? நல்லா இருந்துச்சு. கறி இருந்துச்சுக்கல்ல? கறி இருந்துச்சா? இந்த தையா வாங்கி குடுதியா? அக்கா கூட, அக்கா கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் இல்லையா தர்னீஷுக்கு. அதனால இன்னைக்கு தர்னீஷும் தியாவும் தாத்தா பாட்டிங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது. என்ன அப்படின்னா, புளி சாதம் தான். இதுக்கு பிளஸ் வந்து பூண்டு ஊறுகாய். இந்த இருக்கு பாருங்க, பூண்டு ஊறுகாய் தான் நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்க போறோம். பூண்டு ஊறுகாயும் புளி சாதம் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு யார் சாப்பாடு எல்லாம் கொடுக்க சொன்னாங்க? ஸ்ரீதியாவும் தர்னீஷும். இன்னைக்கு சாப்பாடு ஸ்ரீதியாவும் தர்னீஷும் கொடுக்குறாங்க. குடுக்கறியா தம்பி? ரெடியா? சாப்பாடு கட்டிடலாமா? என்ன நிசா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பாடுலாம் கட்டிடலாம், தாத்தா பாட்டிலாம் கொண்டு கொடுத்துடலாம். கொண்ட என்ன நிசா, வேற என்ன? நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆ, கொடுத்தங்க. இன்னைக்கு தியா தர்னீஷ்க்கெல்லாம் லீவு. தர்னீஷ்க்கு இன்னைக்கு டிராக்டர் வாங்க போறோம் நாங்க. ஆமா தியா, தேவி பி டிராக்டர் இல்லப்பா, எல்லாத்துக்கும் டிராக்டர் வாங்கிடு. எல்லாருக்கும் டிராக்டர் வாங்கிடுவோமா? வாங்கிடுவோம். அல்லனா கண்ணு குளுல கயலாலி. ஆ, ஒண்ணு இல்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணுன்னா குடு தம்பி, இல்லனா அப்படியே மொத்தமா குடுத்துரு தம்பி. அதுவா எடுத்து. ஆ, என்ன சாப்பாடு பண்ணுங்க? நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல புளி சாதம் செய்யுங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது புளி சாதம் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால புளி சாதம் ரொம்ப இருக்கா? எப்படி இல்ல கரெக்டா தான். பாப்பாவும் புளி சோறும் ஊறுகாவும். பாப்பா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க, பாப்பாவும் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. புளி சாதமும் ஊறுகாயும் சாப்பிட்டுட்டு இருக்கா. பாப்பா எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லாக்கா பாப்பா? குட்டி குரங்கே வா. குடுப்பா உனக்கு எது சாப்பிட? நீங்கதான் கடையில இன்னைக்கு சாப்பிடுவீங்க நல்ல ஜாலியா. அன்னதானம் குடுத்துட்டு அப்படியே சின்னமனை, எங்க மாமியாரோட ரேஷன் கார்டு அல்லது செல்வாடைய அம்மாவுடைய ரேஷன் கார்டு வந்து சின்ன மனையில இருக்கு. அதுக்கு ஜாமா வாங்க போனோம். அதுக்கு எங்க அத்தை தான் வந்து கையை வைக்கணும். அதுக்கு கைரேகை வைக்கணும். அத்தை வந்து வைக்க வேண்டியது இல்லை, ஏன்னா மாமாவோட பேரும் இருக்கு இல்லையா. அதனால மாமா வளைச்சிட்டு எங்க மாமனாரையும் அழைச்சிக்கிட்டு வேலை ஸ்ரீயாவையும் கூட்டிக்கிட்டு போலாம் அப்படின்னு. பஸ் ஏறி வாங்க. நீ எதுல போவ? அதான் அவளும் நானும் ஜெயின்ல போகணுமா? எடுக்கல.
எங்க பொண்ணு எப்படி பேசுறான்னு கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. நல்லா பேசுறாளானு. ஆனா ரெண்டு வரைக்கும் ரெண்டு வயசு வரைக்கும் எங்க பாப்பா பேசவே பேசவே இல்ல. தரணிஸ் எல்லாம் ஒரு வயசுலயே ஒண்ணு இது ஒரு வயசுலயே இல்ல எட்டு மாசத்துலயே அவன் எல்லாம் பேச ஆரம்பிச்சான். கால தர்ணீஸ் பறக்கையில கார்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு காரு வயிற்று வலிக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு காரில் போனோம். காரில் எங்கள் நான் வேலைக்கு போயிட்டேன், எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிருந்துருக்காரு. ஒரு அப்பா போய் இது வலி வரல, சும்மா ரத்தம்லாம் இல்லை அப்படின்னு ரத்தம்லாம் ஏற்று இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தான் காரில் எங்களுடைய சொந்த கார்லேயே போனோம். டைம் ஆயிடுச்சு, நம்ம போகணும், பஸ் வந்துடும். சூப்பரா இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொண்டு போய் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஓகே வாங்க, தாத்தா பாட்டி கொடுக்குறதெல்லாம் பாப்போம். என்ன நீசா வாங்க. சரி பாப்பா. சா பிரியாணி கறி இருந்துச்சா? இந்த தையா வாங்கி கொடுதியா? இந்த அக்கா கொடு கொடு கொடு. அந்த அக்கா கொடு, அந்த தாத்தா கொண்டே கொடுத்தோம். எந்த கையில வாங்குற, எந்த கையில குடுக்கணும் சாப்பாடு? அந்த பாட்டிங்களுக்கெல்லாம் கொடு. அந்த பாட்டி கொடு, இந்த பாட்டி. இந்த தாரு இங்க உள்ள பாட்டிக்கே கொடுத்து விடு. அங்க கொடுக்க வாங்கி கொடுத்து விடுங்க பாட்டி. ஓ ஆ ஏமா வந்தான். அது என் பொண்ணு, இந்த அங்க நிக்கிறார் பைக்ல. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. போதுங்களா பாட்டி? இன்னொன்று வேணுமா? வாங்க. அந்த பாட்டி கேக்குறாங்க பாரு, அந்த பாட்டி கிட்ட இங்கிட்டு இங்கிட்டு பாரு. வா வெளியே கொடு, கொடுங்க கொடுங்க வாங்கிக்கோ. இந்த இந்த அக்கா இந்தாங்க இந்தாங்க. சரி வாங்க.